மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னை என்எஸ்சி போஸ் ஆலையில் பழைய இரண்டடுக்கு மாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் மூன்று பேர் கவலைக்கிடமான முறையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் சாலையில் நடந்து சென்ற நான்கு பேர் காயமடைந்தனர். இடிபாடுகளில் சிக்கியிருந்த ஒரு பெண் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி கிளை சிறைக்கு நடக்க முடியாமல் பலத்த காயத்தோடு முகத்தில் ரத்தம் வடிய வடிய ஜெயராஜும் வெனிக்ஸும் வந்ததாக சாத்தான்குள வழக்கின் முக்கிய சாட்சியான ராஜாசிங் என்பவர் தெரிவித்தார். மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின்போது கோவில்பட்டி கிளை சிறையில் விசாரணை கைதியாக இருந்த ராஜாசிங் என்பவர் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து தாங்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டதாக ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் தெரிவித்ததாக கூறினார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே ஒன்பதாம் வகுப்பு மாணவியை தாக்கிய சக மாணவியின் தந்தையை போலீசார் கைது செய்தனர். பெரிய கோவிலாங்குளம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவிகளிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தகவல் அறிந்து பள்ளி மாணவியின் தந்தையான மகேந்திரன் என்பவர் சக மாணவியின் கன்னத்தில் அடித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மகேந்திரனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 11 வயது சிறுமி சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. திருமங்கலத்தை அடுத்துள்ள பொன்னமங்கலம் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த முத்துராமலிங்கம் என்பவரது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் முத்துராமலிங்கத்தின் குடும்பத்தினர் மற்றொரு அறையில் தூங்கியதால் அதிர்ஷ்டவசமாக காயங்களின்றி உயிர் தப்பினர். இதேபோல் அதே கிராமத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவரது வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் முத்துப்பாண்டி என்பவரது 11 வயது மகள் பாண்டீஸ்வரி உதட்டில் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இடிந்து விழுந்த வீடுகளை தமிழக அரசு சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே மது அருந்த கூடுதலாக 30 ரூபாய் கேட்ட நண்பரை கொலை செய்தவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். கூடுவாஞ்சேரி ராஜீவ் நகரைச் சேர்ந்த நண்பர்கள் பாலாஜி மற்றும் நந்தகோபால் அடிக்கடி வெளியே சென்று மது அருந்தி வந்துள்ளனர். இந்நிலையில் அவர்கள் இருவரும் மது அருந்துவதற்காக புதுச்சேரி பகுதியில் உள்ள காரணை மதுபான கடைக்கு சென்றுள்ளனர். இருவரும் மது அருந்திவிட்டு வீடு திரும்ப முடிவு செய்தபோது பாலாஜி மீண்டும் மது அருந்த 30 ரூபாய் குறைவாக உள்ளதால் நந்தகோபாலிடம் பணம் கேட்டுள்ளார். அவர் தன்னிடம் பணம் இல்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறி நந்தகோபால் இரும்பு ஆயுதத்தால் பாலாஜியை சரமாரியாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் நந்தகோபாலை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 250 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தொடர்ந்து கனமழை பெய்தது. அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்து வரும் மழையின் காரணமாக சிதம்பரம் அருகே உள்ள வீரசோழகன், பொன்னாங்கண்ணிமேடு, மண்டபம் உள்ளிட்ட 3 கிராமங்களில் சுமார் 250 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் உள்ள அரசுக்கு சொந்தமான அனல் நிலையத்தில் 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் நிலக்கரி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் 3வது அலகு திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 210 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசிடம் அணுகி தட்டுப்பாடு இல்லாமல் நிலக்கரி இறக்குமதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு பின் கடந்த 1 மாத காலமாக 5 அலகுகளும் முழுமையாக இயங்கி வந்தன. இந்நிலையில் திடீரென்று மீண்டும் இந்த அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் 3வது அலகு திடீரென்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள ஒன்றிய குழு அலுவலகத்தில் இன்று மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் துவங்கி
தீர்மான பட்டியல் வாசித்தபோது குறுக்கிட்ட திமுக ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பொதுநிதி கணக்கில் எவ்வளவு செலவு செய்யப்பட்டது என்று கேட்டபொழுது ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி முறையான பதில் அளிக்காததால் சலசலப்பு நிலவியது. இதனால் திமுகவை சேர்ந்த 6 ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியில் கடல் பாம்புடன் விளையாடும் ஆழ்கடல் நீச்சல் வீரரின் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பள்ளியின் சார்பில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் வம்பாக்கீரப்பாளையத்தைச் சேர்ந்த அஜித்குமார் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பள்ளியில் பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் சில தினங்களுக்கு முன்பு காந்தி சிலையில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் 25 அடி ஆழத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்த கடல் பாம்புடன் அவர் விளையாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்ற ஊழியர்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு கொள்ளம்பாளையத்தில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அமைப்பதற்காக 5.45 ஏக்கர் நிலம் 1986 கையகப்படுத்தப்பட்டது. அதில் 8 பேருக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்கவில்லை என்று வழக்கு தொடர்ந்தனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏக்கருக்கு 3,500 ரூபாய் வழங்க 1999 நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நில உரிமையாளர்களுக்கு 78,23,000 ரூபாய் வழங்கப்படாததால் நீதிமன்றத்தில் நிறைவேற்று மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த கூடுதல் சார்பு நீதிமன்றம் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கணினிகள், டைப்ரைட்டர்கள், மெஷின்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. இந்த உத்தரவு நகலுடன் நீதிமன்ற ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்திருந்த மூதாட்டி கடும் வெயிலில் தனியாக விடப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு நிலவியது. நாகர்கோவிலை அடுத்த ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்கனவே நோயாளிகளுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் சிகிச்சைக்காக வந்திருந்த மூதாட்டியை ஸ்ட்ரக்சரில் இழுத்துச் சென்ற மருத்துவமனை ஊழியர் அவரை கடும் வெயிலில் தனியாக விட்டுவிட்டு சென்றுள்ளார். இது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கழிவுநீர் கால்வாயை தூய்மைப் பணியாளர் ஒருவர் பாதுகாப்பு உபகரணங்களின்றி சுத்தம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவாரம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற இச்சம்பவம் தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பல்வேறு தரப்பினர் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேற்பார்வையாளரின் உத்தரவின் பேரில் பாதுகாப்பு உபகரணங்களின்றி தூய்மைப் பணியில் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் விசாரணை நடத்த கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே தரைப்பாலத்தை கடக்க முயன்ற டிராக்டர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு கவிழ்ந்ததால் பரபரப்பு நிலவியது. கொங்கராயனூர் அருளவாடி கிராமத்தை இணைக்கும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்கிறது. இந்த தரைப்பாலத்தை ராமு என்ற விவசாயி தனது டிராக்டர் மூலம் கடக்க முயன்றுள்ளார். எதிர்பாராத விதமாக டிராக்டர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு ஆற்றில் கவிழ்ந்தது. ஆற்றில் தத்தளித்த விவசாயி ராமுவை அப்பகுதி இளைஞர்கள் பத்திரமாக மீட்டனர். மழைக்காலங்களில் தரைப்பாலம் மூழ்குவதால் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சாலையில் சுற்றித் திரிந்த வெறிநாய் கடித்ததில் 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே சாலையில் சுற்றித் திரிந்த வெறிநாய் கடித்ததில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருத்துறைப்பூண்டி நகரில் தெருநாய் தொல்லை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டும் பொதுமக்கள் அவற்றை பிடித்து செல்ல உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி அருகே தென்னாம்பட்டினம் திருமுல்லைவாசல் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிடுவதாக கூறியிருந்த நிலையில் அவர்கள் அந்த பகுதிக்கு வராததால் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூம்புகார் சுனாமி குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்த குடியிருப்புகளை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள்
தொடர்ந்து தென்னாம்பட்டினம் திருமுல்லைவாசல் பகுதியில் பயிர் பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ள வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக விவசாயிகள் காலையிலிருந்து காத்திருந்தனர். ஆனால் அந்த பகுதிக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வராததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கையில் வைத்துக் கொண்டு திருமுல்லைவாசல் சீர்காழி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நகராட்சி ஆணையர் கோட்டாட்சியரை கேள்வி கேட்கும் விதமாக பாஜகவினர் சார்பில் கார்ட்டூன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் நகராட்சி சார்பில் உணவகம் வைப்பதற்காக கடைகள் கட்டி வாடகைக்கு விடப்பட்டிருந்தது. அதில் தனியார் மொபைல் கடை செயல்பட்டு வருகிறது. உணவகம் அமைக்க மட்டுமே அனுமதி வழங்கப்பட்ட கடைகளில் விதிகளை மீறி எவ்வாறு தனியார் மொபைல் கடை இயங்கி வருகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இவ்வாறு பல்வேறு விதிமுறைகள் குறித்த வாசகம் அச்சிடப்பட்டு நகர் முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. நெல்லை சந்திப்பில் உள்ள பழைய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்தி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு சொந்தமான நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்டது. சுமார் ஒரு வருடத்திற்கு முன்பு பணிகள் முடிந்த பிறகும் இந்த பேருந்து நிலையத்தை திறக்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தியிடம் மனு அளித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வரும் 7ஆம் தேதி மாலை 6 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் ஒவ்வொரு மாத பௌர்ணமி நாள் அன்று வெகு விமரிசையாக நடைபெறும். அதன்படி இம்மாத பௌர்ணமி வரும் 7ஆம் தேதி மாலை 4:45 தொடங்கி 8ஆம் தேதி மாலை 4:48 முடிவடைய உள்ளது. இந்நிலையில் 7ஆம் தேதி அண்ணாமலையாருக்கு அன்னாபிஷேகம் நடைபெற உள்ளதால் அன்று பிற்பகல் 3 மணி முதல் 6 மணி வரை பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய அனுமதியில்லை என்று கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் அமர்வு தரிசனம் ரத்து செய்யப்படுவதாகவும் பௌர்ணமி தினத்தன்று எவ்வித தரிசனத்திற்கும் முன்னுரிமை வழங்கப்பட மாட்டாது எனவும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் விசைப்படகு மீனவர் வலையில் 360 கிராம் எடையுள்ள இறால் மீன் சிக்கியுள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக 50 முதல் 100 கிராம் எடையில் மட்டுமே இறால் கிடைக்கும் நிலையில் தற்போதுதான் இவ்வளவு எடையில் சிக்கியுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த இறாலை 750 ரூபாய் கொடுத்து கேரள வியாபாரி வாங்கிச் சென்றார். உயிருடன் இருந்தால் 10,000 ரூபாய்க்கு விலை போயிருக்கும் என மீனவர்கள் கூறினா்.